திருவார்க்கும் ஸ்ரீதர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் ஈடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் 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 முருகா ஜிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல 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 மனசில் ஒரு பெரிய திருப்திகள் வருது சார். எனக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். நம சிவாய நம சிவாயன்னு தினம் காலையில் எழுந்திரிச்சு சொல்லுவேன். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு முருகப்பெருமானை ரொம்ப நல்லா பிடிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோன்னு சொல்லுவேன். எனக்கு அது மனசு திருப்தியை கொடுக்குறதா இருந்துருக்கும் சார். அதேமாதிரி முருக பக்தர்களை பார்த்தா எனக்கு பிடிக்கும், சிவ பக்தர்களை பார்த்தா எனக்கு பிடிக்கும். எனக்கு அம்பாள்னா ரொம்ப இஷ்டம். யாராவது அம்பாள் பேரை சொன்னாலும் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பைரவ வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடுன்னு சொல்லுவாள். இப்போ கூட ஈரோட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக பைரவருடைய கோயிலெலாம் கட்டின்னு இருக்கா. அந்த மாதிரி கோயில்களுக்கு திருப்பணி செய்கிறது, அது மாதிரி கோயில்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இஷ்டமான தெய்வத்தினுடைய வழிபாடு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டெய்லி காலையில் நினச்சி நம்மளுக்கு இஷ்டமான தெய்வத்தை நம்ம வேண்டிட்டு அந்த காலை பொழுது ஆரம்பித்தோம்னாலே நல்ல மகிழ்ச்சிகரமான தினமாக இருக்கும். சரி, இன்றைய நாள் பொழுது பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குது, நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மதியம் 2:46 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி திருத்தியை நாள் முழுவதும். சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு உலக உணவு தினம்னு சொல்லுவாங்க. இந்த உலக உணவு தினத்தில் நம்ம எப்பவுமே பார்த்துட்டேன்னா சத்தான உணவுகளை நாம் மட்டும் இல்லாத நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். இந்த உணவுங்கிற பெரிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்த சக்தி எனக்கு இல்லை, எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்தக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களில் எங்கிட்ட அந்த பலமே இல்லாமல் இருந்துட்டுருக்கேன். நிறையா பேர் இருக்கிறவா இருக்கா இல்லையா, எதனால் வேற ஒன்றும் இல்லை. சரியான உணவை சாப்பிடும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆரோக்கியமாக, அது மட்டும் இல்லாத நமக்கு மட்டுமல்லாத நம்ம குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய சக்தியை தரக்கூடியதாகவும் இருந்துட்டுருக்கோம். சரி, இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா இன்றைக்கி திருத்தியை முழுமே இருக்குது. முழுமையாக ஒரு திதி இருக்கிறது, ஒரு நட்சத்திரம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் 60 நாளிகையும் அதாவது முழுமையாக இருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், மகாலட்சுமி வேண்டிக்கிறதுக்குண்டான விசேஷமான நாள். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கிருத்திய நட்சத்திரம் பரணி கிருத்தியை ரெண்டும் சேர்றது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் அபிஷேகம் ஆராதனை பண்ணுறதுக்குண்டான விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். சுவாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கவா முக்கியமான முடிவுகள் ஏதேன்னு இருந்ததுன்னா ஒரு நாள் கழித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பான விஷயத்தை பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு பாராட்டுதல்கள் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பில் மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்துக்கு உண்டான அற்புதமான நாள். சகோதர சகோதரிகளுக்குண்டான ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரம் எடுத்த காரியங்கள்லாம் மன திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பணம், ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்க, லாஜிஸ்டிக் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, உணவு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். யாட்டேனும் ஒரு காரியத்தை பொறுப்புகளை ஒப்படைச்சு நீங்கள் வேறு வேலை சம்மந்தமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இவாட்டை ஒப்படைச்சிட்டேன்னா அவள் அந்த காரியத்தை செவனே செய்கிறதுல சில தடங்கல்கள் வரும். அதனால் முழுமையாக நீங்கள் இருந்தால் மட்டும் அந்த காரியத்தை பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுத்தணும். யாரையும் நம்பி செயல்படப்படாது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் ஏற்பட்ட தடைகள்லாம் மாறிடும். கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் ஏதேனும் இருந்தால் இறைவனுடைய வழிபாட்டோடு அந்த காரியத்தை பண்ணால் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து தரக்கூடிய நல்ல நாள். சில காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திருமண விஷயங்கள் நினைச்சுன்னு இருக்கக்கூடிய காரியம் சட்டுன்னு அமைஞ்சிடும். ரொம்ப நாளாக தடங்களாக இருந்தது, இப்போ டக்குன்னு காரியங்கள் அனுகூல்யமாகிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது எல்லாத்துட்டையும் எப்போவுமே யதார்த்தமாக நீங்கள் சொல்லுவீல். இனிமே சில காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது மட்டும் சொன்னால் போதும், எல்லாத்துட்டையும் பகிர்ந்துக்கிட்டால் அந்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பரீட்சையில் நல்ல வெற்றி அடையக்கூடியவாக இருப்பாள். மிதுனராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, ஆரோக்கியங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள் உடல் உபாதை இருந்துருக்கவா, மருத்துவத்தில் இருந்துருக்கவா, மருத்துவமனையில் இருந்துருக்கிறவா, உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொஞ்சம் மேன்மை பெறத்துக்குண்டானதாக இருக்கும். அந்த ஆரோக்கியம் மேன்மை பெறும், மருந்து செலவுகள் கம்மியாகும். உடலில் ஆரோக்கியம் மேன்மைப்பட்டதுனாலே பலம் ஜாஸ்தி ஆகிடுத்துன்னு அர்த்தம். அந்த பலங்கள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக சில தடைகள்லாம் இருந்தவாளுக்கு தடைகள் போயிடும். பண விரயங்கள் இருந்தவாளுக்கு பண லாபங்கள் கூடி வந்துடும். வீடு போகிற அளவுக்கு, விற்கிற அளவுக்கு, நகை போகிற அளவுக்கு இருந்தவாள்லாம் அதுலேருந்து மீண்டு வந்துடுவா, கவலையே பட வேண்டாம். யாராவது ஒரு நண்பர் மூலமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். சில நபர்களை நம்பி ஏமாந்தவாளுக்கு அந்த ஏமாந்ததுலேருந்து மாற்றங்கள் கிடச்சிடும். பணவரவுகள், தொலைந்து போன பொருட்கள் திருப்பி கிடச்சிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, முயற்சிகளுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியங்கள்லாம் ரொம்ப சிறுக 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 சேமித்து வைத்திருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த வாளுக்கு கணவர், அதே மாதிரி குழந்தைகளுக்கு, அதே போன்ற தெரிந்த வாளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதில் ஒரு மன மகிழ்ச்சியாக அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான பொருட்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தமான செல்ஃபோனோ அல்லது லேப்டாப், உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய. குழந்தைகளுடைய படிப்புகளுக்கு உண்டான செலவுகளுக்காக சேர்த்து வைப்பேன், சேர்த்து வச்சதும் அவளுக்காக செலவு பண்ணுவேன். திருமண காரியங்கள், இன்றைக்கி சுப செலவுகள் அதிகமாக இருக்கும், திருமண காரியங்களுக்காக செலவு பண்ணுறது. மனசில் ஒரு திருப்தி இருக்கும், இந்த காரியத்துக்கு செலவு பண்ணாலும் சுப காரியத்துக்கு தான் செலவு பண்ணமேன்னு. சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சில நேரம் எல்லோரும் என்னை நகைச்சுவையாக பார்த்துட்டு இருக்கா, நான் எல்லாத்துக்கும் நகைச்சுவையாலாம் மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மன திருப்தியோடு சில பேர்கிட்ட பேசுவேன், அதில் எந்த குறையும் கிடையாது. இந்த தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் மகள மகிழ்ச்சியோட ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது சில யோசனைகள் மனசில் இருக்குது, செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா. ஒரு சில காரியங்கள் உறுதியோட செய்வோம், நிச்சயம் நடக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி மனசில் உறுதியோடு செயல்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சகுனமும் நிமித்தமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புஸ்தகம் கடை வச்சுருக்கிறோம், லைப்ரரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரும். புதிய தொழிலுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். காலேஜில் வேலை பண்ணிட்டுருக்கோம், கேன்டீன் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பவர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூல்யம் உண்டு. உடல் ரீதியான உபாதைகளில் சில மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். முந்தியெல்லாம் எனக்கு நல்ல வாய்ஸ் இருந்தது, இப்போ பார்த்துட்டேன்னா யாருமே நான் கண்டுக்கிறது இல்லைங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தவாளுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா போட்டி போட்டவா முன்னாடி முன் நின்று ஜெயிச்சிடுவீங்க, உங்களுக்கு கூட போட்டி போட்டவெல்லாம் பின்தங்கிடுவா. நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க, அந்த மாற்றம் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி பெறுவீர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு.
விருச்சிகராசி என்பர்களை பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சிஇஓவாக இருந்துட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனிக்கு டைரக்டர்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் இன்னும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. குழந்தைகளுடைய பிரயாணம் சிறக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும். புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக செயல்படுவேல் அது பிறருக்கும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா மன மகிழ்ச்சியோடவும் சில நேரங்கள் மனக்கவலைகளோடவும் யதார்த்தமாக இருப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டான மன திருப்தி தரும் வழிபாடு. தனுராசி நேர்களை ஆக்கப்பூர்வமாக பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில விடாமுயற்சிகள், யாராலும் ஆக முடியாத காரியத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தில் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். வினோதமான சில விஷயங்கள்ல எடுத்து பண்ணுவேன். அதாவது இது முடியாதுங்கிற விஷயத்தை முடித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். கதை ஆசிரியராக இருந்துட்டு இருக்கோ, டைரக்டராக இருந்துட்டு இருக்கோ, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கோ, சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வீக வழிபாடோட எல்லா காரியத்தையும் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அனுகூல்யம் நிச்சயம் உண்டு. எல்லா காரியங்கள்லையும் வெற்றி உண்டு. எதிரியாக நினைச்சவா கூட நண்பராக மாறக்கூடியவராக இருந்துருப்பாள். நம்மளை யாருக்கு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுன்ற காலமெல்லாம் போயிடுத்து இப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. சீக்கிரமாகவே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். 7.5 சனியினால அப்பப்போ பண விஷயங்களில் மட்டும் சில நேரங்கள் உபாதைகள் இருக்கும். இருப்பினும் மன திருப்தி தர அளவுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதிர்ஷ்டத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. தனுராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரங்கள்ல அனுகூல்யம். வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கிளினிக் வச்சுட்டு இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் அதில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். சில விடாமுயற்சியில் வெற்றி பெறுவேல். அது மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். புதிய பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, சில நேரங்கள் எதிர்பாராத செலவுகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். சில விஷயங்களுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம், அது ஒரு விதமாக நடந்துகிட்டு இருக்கும். அதில் ஒரு சில கசப்புகள் மன அளவுக்கு இருக்கும். திருப்பியும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். யார் யார் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன காரியத்துக்காக நம்மக்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறா, எல்லாரும் ஒரு வகையாக செல்ஃபிஷாக தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு சீக்கிரமாகவே புலப்படக்கூடியதாக இருக்கும். அது இப்போவே தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கட்டிட கலைஞர்களாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா டிசைனிங் ஒர்க்கில் இருந்துருவாங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. மெக்கானிக்கல் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு கூடிய சீக்கிரம் இடமாற்றங்கள், வேலைவாய்ப்பு, வெற்றியை தரும். சில நேரங்கள் இந்த இடத்துல எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, ஆனாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மாறுதல்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரிவீங்க. அந்த செயல்கள் பூரா மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சீக்கிரமாக ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் நீடிக்கும். அதே சமயத்தில் ரெண்டு பேர்த்து பேர்லேயும் சேர்ந்து ஏதேனும் ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜெம் சம்பந்தமாக, அதே சமயத்தில் கிரானைட் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு, அதாவது கல் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. சில முயற்சிகள்லாம் எடுப்பேல உங்களுக்கு தடங்களானால் சரி, இதில் திருப்பி இதுக்கு வேறு மாதிரி தருணத்தில் நம்ம ட்ரையல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பேன். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியங்கள் நடந்தக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட சில உண்மை விஷயங்கள் உங்களுக்கு பேசும்போது திருஷ்டிகளாக மாறும். கவனம் என்பது தேவை. அதனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல செய்திகள் காதில் கேட்பேன். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே பிரயாணத்தின் போது ரொம்ப வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் எதிர்த்து சண்டை போட்டு பேசியிருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் சமாதானமாயிட்டாலே நல்ல மாற்றங்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. யாரும் இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறவாளுக்கு யார் துணை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இறைவன் தான் துணை. திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணைன்னு நம்ம பெரியவங்க எப்போவுமே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. வெளியில் கிளம்பும்போது சுவாமியை கும்பிடணும், திருப்பி வரும்போது சுவாமியை கும்பிடணும், அம்மா அப்பாவை இறைவனாக பார்க்கணும், ஆசிரியரை இறைவனாக பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இறைவன் கொடுத்த வரம். ஒரு புஸ்தகமாக இருந்தாலும் மிதிக்க மாட்டோம், இந்த புஸ்தகத்தை சரஸ்வதியாக நினைக்கிறது உண்டு. எப்பேற்பட்ட அற்புதமான கலாச்சாரத்தை கொண்ட நம்ம இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தை கொள்ள ஒரு முக்கியமான செய்திகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் அடுத்து. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கு உடல் உபாதையிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடல் உபாதைகள் நிறையா இருந்துட்டுருக்கு சார். இந்த உடல் உபாதைகள்னால எனக்கு பாடாப்படுத்தி எடுக்கிறது, எனக்கு உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வந்தாலே ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவுறுத்தல் என்ன, மருத்துவத்தை சரியாக பார்க்கணும். இப்படி மருத்துவத்தை சரியாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்ந்து பண்ணும்போது அற்புதமான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடலில் இருக்க பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம், வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தோம்னா அந்த விக்கிரகத்தில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நம்ம எடுத்து வச்சு நம்ம ஸ்நானம் பண்ணலாம். அதாவது குளித்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த அபிஷேக தீர்த்தத்தை நம்ம மேலே பிரோக்ஷணம் பண்ணிக்கிறது அல்லது அது கடைசியாக அந்த ஜலத்தை ஊற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் வீட்டில் விக்கிரகங்கள்லாம் கிடையாது சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சுவாமிக்கு தீர்த்த புரோக்ஷணம்னு சொல்லுவோம். அதாவது தீர்த்தமாக வைத்து பஞ்சபாத்திரத்தை வச்சு தீர்த்தமாக வச்சு ரெண்டு சொட்டு சுவாமியினுடைய படத்துக்கு, அதாவது வீட்டில் விக்கிரக படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை முன்னாடி விட்டுட்டு அது தீர்த்தமாக ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமகன்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி மூணு தடவை அந்த தீர்த்தத்தை சாப்பிடணும். அது மிருத்யுஞ்சய மருந்தாக மனசில் நினச்சிக்கணும். அப்படி நினைத்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும். என்றைக்குமே தண்ணியில் வந்து பிராணசக்தி அப்படிங்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராணசக்திக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் எங்கேருந்தும் வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற வழக்கங்களை கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் கழுவினோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் போயிடும், நல்ல விஷயங்கள் சேர்ந்து வரும். வெளியில் எவ்வளோ பெரிய கெட்டதாக இருந்தாலும் கால் கழுவும் போது பார்த்துட்டேன்னா அந்த விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பிராணசக்தி சுபமாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம எங்கேயாவது ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட நம்ம தலையில் குளிக்கிறத பார்த்துருப்போம்ல, காக்கா தலையில் பட்டாலும் தலைக்கு குளிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய பிராணசக்திக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. நம்ம வந்து செம்பில் வச்ச, காப்பரில் வச்ச அல்லது வெள்ளியில் வச்ச அந்த ஜலத்தில் எடுத்து ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமகன்னு நல்ல பிராணசக்தி அதில் கொடுத்து அதை குடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெருகும். இது கூட மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆக வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி குளித்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறதோ அல்லது குளிக்கிறதோ ரொம்ப விசேஷம் ஒன்று. அல்லது வீட்டில் விக்கிரகம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் சுவாமியினுடைய படத்துக்கு மூணு தடவை தீர்த்தம் விட்டு மூணு தடவை ஜலத்தை விட்டு தன்வந்திரி நாமத்தை சொல்லி குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி கொடுக்கும், உடல் ரோகங்கள் போகும், உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகி வரும்னு சொல்லலாம். ஆக இதை கடைபிடித்தாலே நிச்சயமானது ஒரு மாற்றங்கள் அமையும். பிராணசக்தி தான் நம்ம உடம்புல எல்லாமே. அந்த பிராணசக்தியை உடம்புக்குள்ளே போய் சில மாற்றத்தை உருவாக்கிச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்கும் உடல் உபாதைகள் குறையிறதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். இது தாந்திரிக பிராயஸ்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.